வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க் டிக்கா மசாலா. இது டிக்கா மசாலாவை இந்த சோயா சங்கை ஊற வச்சு அதை எப்படி டிக்கா மசாலா பண்ணலாம் அப்படின்றதாங்க இந்த ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, எந்த வெரைட்டி ரைஸுக்கும் நல்லா ஒத்துப்போகக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வாங்க, இந்த சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துலைங்க நல்லா தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டை போடுவோம். அதில் 2 கப்பு நான் வந்து சோயா சங்க்கு போட்டுக்கிறேங்க, 1 கப்பு. அப்புறம் அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 கப்புங்க. இதை வந்து நாம் ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரியே தான் இதை கொதிக்க வைக்கணும். சால்ட்டு போட்டு அதில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ 8 நிமிஷம் இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த இதை வந்து எல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுடுதண்ணில் கொதிக்க வச்ச 8 நிமிஷம் கொதிக்க வச்ச இந்த இதப்போ நாம் வந்து பச்சை தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா கையால் இப்படி நல்லா புழிஞ்சி அதை வந்து இந்த பவுலில், மெரினேஷன் பவுலில் அதுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி நம்ம இதை எல்லாத்தையும் புழிஞ்சி இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி மெரினேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கோரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து குமின் பவுடருங்க, ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதோட 1 டீஸ்பூனுக்கு வந்துங்க கரம் மசாலா பொடி போட்டுக்கிறேன். இதன் பிறகு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, கஸ்தூரி மேத்தி லீவ் வந்து கொஞ்சங்க. இதில் நாம் அடுத்து என்ன போட போகிறோம்னா, 1/4 கப்புக்கு தயிருங்க, தயிரை போட்டு இதை அப்படியே நேரத்துக்கு இதை எல்லாத்தையும் மெரினேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதை வந்து நம்ம 1/2 மணி நேரம் மெரினேஷன் பண்ணிடலாங்க. வானலை நல்லா சூடு பண்ணிக்கிங்க. அதில் சூடு பண்ணிக்கிட்டு 2 டேபிள்ஸ்பூனு எண்ணெயை போட்டுக்குங்க. எண்ணெய் சூடான உடனே அதால் மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கணும். 1 பே லீவு, 1 இஞ்சி பட்டை, 1/6 கிராம்பு, 3 பச்சை ஏலக்காய். அதோட நாம் 1 டீஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இதை நல்ல மணம் வர வரையும் பரட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ வந்து 1 பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்க போகிறேன். பெரிய வெங்காயத்தை போட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வச்சுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சிங்க. இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அந்த மெரினேஷன்லேயும் போட்டிருந்தோம், இதுலேயும் போட்டுக்கிட்டு இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மணம் நிறைய, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மணம் நிறைய இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சப்பொடி போடுறேன்.
அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்துங்க மிளகாய் பொடி போடுறேன். இதை போட்டு இதில் நல்லா இப்போ பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் மசாலா அந்த டொமேட்டோ பியூரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சுங்க. இதில் இப்போ நம்ம மெரினேட் பண்ண இதை வந்து இப்போ போட்டு சோயா சங்க் இதில் போட்டுடலாம். இந்த மெரினேட் பண்ண சோயா சங்க்ஸை வந்து இதில் வந்து போட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நாம் காஷ்யூ அரைச்சி ஒரு 12-15 காஷ்யூவை அரைச்சி அதில் பாருங்கள் இந்த காஷ்யூ அந்த அரைச்சி வைத்த காஷ்யூவை போட்டுட்டோம், போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓரளவு தேவையான சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டுட்டு நாம் இதை வந்து ஒரு அடுத்து ஒரு 10-12 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணி பாருங்கள். 12 நிமிஷம் கொதிக்க விட்டோம். நல்லா அழகாக வெந்து ரொம்ப டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ரெடிங்க. நாம் அழகாக கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இதை ஒரு அழகான சர்விங் போலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அழகாக பார்த்தீங்க சோயா சங்க் டிக்கா மசாலா ரொம்ப அழகாக வந்தது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும், நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே வாங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு ரெசிபியோட விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.